குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பயோ கரியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோ ஜுவாலஜி யூனிட் ஒன் லிவிங் வேர்ல்டில் உள்ள புக் இன்சைட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கண்டினியூ 11 to 20 நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு, அதை நாங்கள் பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லே அதே மாதிரி நம்ம சேனல்லே நிறையா நீட் ரிலேட்டட் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து லெவன்த்துக்குரிய ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இப்போ பார்க்கலாம். லெவன்த்து கொஸ்டின், 10 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் பார்க்க போகிறோம். 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்னா என்னன்றதை டெஃபினேஷன் கேட்பாங்க. ஆர்எச் விட்டேக்கர் ப்ரொப்போஸ் அ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக ஆர்எச் விட்டேக்கர்ன்றவர் ப்ரொப்போஸ் பண்ணார். அந்த 5 கிங்டம்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். மொனீரா, ப்ரொட்டஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியா, இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. மொனீரா, ப்ரொட்டஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியான்னு. அதை எதை பேஸ் பண்ணி அவங்க பிரிச்சிருக்காங்கன்னா, செல்லோட ஸ்ட்ரக்சர், அதோட செல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது எதை வச்சு நியூட்ரிஷன் இருக்குது, ஆட்டோட்ரோபிக்காவா எட்ரோட்ரோபிக்கா. ஆட்டோட்ரோபிக்னா அதுவாகவே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும், எட்ரோட்ரோபிக்னா ஒரு இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதுதான் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்ன, செக்ஷுவல், ஏ செக்ஷுவல். செக்ஷுவல்னால் என்ன அர்த்தம், கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்கிறத செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஏ செக்ஷுவல்னால் கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகாமல் அப்படி சொல்லிருக்குதா. சில நேரம் ஒரு ரெண்டுமே ஒரே இட நேரத்தில் நடக்கும், செக்ஷுவலாகவும் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகேவா, அந்த மாதிரி இருக்குமா. ஃபைலோ ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன, சிமிலர் அண்ட் டிஃப்ரென்ஸ் இன் ஃபிசிக்கலாக ஜெனட்டிக் கேரக்டர்ஸ், அந்த மாதிரி இருக்கிறத ஃபைலோ ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி அவங்க பிரிச்சிருக்காங்க ஆர்எச் விட்டேக்கர். அப்போ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக என்ன, ஆர்எச் விட்டேக்கர் ப்ரொப்போஸ் அ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இந்த 5 கிங்டம்ஸ் ஆஃப் மொனீரா, ப்ரொட்டஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, பேஸ்ட் ஆன் செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பாக. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், 3 டொமைன் ஆஃப் லைஃப். கார்ல் வூஸ் ப்ரொப்போஸ் அ 3 டொமைன் ஆஃப் லைஃப். கார்ல் வூஸ் வரு 3 டொமைன் ஆஃப் லைஃப்பை ப்ரொப்போஸ் பண்ணார். அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். டொமைன் ஆர்ச்சியானா, இன்னொரு பேர் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்ன அதில் இருக்குன்னா, எக்ஸாம்பிள் மெத்தனோஜன், ஆலோஃபைல்ஸ், தெர்மாசிடோஃபைல்ஸா. அதே மாதிரி டொமைன் பாக்டீரியானா, சைனோ பாக்டீரியா, யூ பாக்டீரியா, பெனிஃபிஷியல் அண்ட் பாத்தோஜெனிக் பாக்டீரியான்னு சொல்கிறாங்க. டொமைன் ஈகாரியானா, யூகாரியாட்ஸ், ப்ரொட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ஸ், அனிமல்ஸ், இதெல்லாமே 3 டொமைன் ஆஃப் லைஃப். டொமைன் ஆர்ச்சியா, எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்னால் ஹை டெம்பரேச்சரில் வளரும். அதே மாதிரி டொமைன் பாக்டீரியா, பாக்டீரியா தான், அது ஒரு ப்ரோகாரியாட்டிக் ஆர்கானிசம். டொமைன் ஈக்வரியா, யூகாரியாட்டிக் ஆர்கானிசம். ப்ரோகாரியாட்டிக்கும் ஈக்வரியாட்டிக்கும் என்ன வித்தியாசம், ப்ரோகாரியாட்டிக்ஸ்னால் நியூக்ளியஸ் இருக்காது, அதே மாதிரி மெம்பரேன் பவுன் ஆர்கனல்ஸ் இருக்காது. யூகாரியாட்ஸ்னால் மெம்பரேன் பவுன் ஆர்கனல்ஸ் வித் நியூக்ளி ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுதான் உள்ள வித்தியாசம் ப்ரோகாரியாட்ஸுக்கும் ஈக்வரியாட்ஸுக்கும். அந்த பாக்டீரியாலே பாத்தோஜனன் பெனிஃபிஷியல் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவும் இருக்குது, நம்மளுக்கு யூஸ்ஃபுல் பண்ணுற பாக்டீரியாவும் இருக்குன்றதை சொல்கிறாங்க. இதுதான் வந்து 3 டொமைன் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸா. டொமைன் ஆர்ச்சி இஸ் ஆல்சோ கால் த எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ். டொமைன் ஆர்ச்சியாவை தான் நம்ம எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ்ன்னு சொல்கிறோம். தீஸ் டொமைன் இன்க்ளூட் த சிங்கிள் செல் ஆர்கானிசம். சிங்கிள் செல் ஆர்கானிசமாக தான் இருக்கும். இந்த ப்ரோகாரியால்ஸ் ஹாவ் த எபிலிட்டி டு க்ரோ இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். இந்த ப்ரோகாரியால்ஸ் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் எல்லாமே க்ரோ பண்ணும், அதில் என்னென்ன எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, வல்கானோ வெண்ட், எரிமலை, அதுக்கப்புறம் ஹாட் ஸ்ப்ரிங், சூடான காற்று அடிக்கும் போது, அதே மாதிரி போலார் ஐஸ் கேர்ஸ், ரொம்ப பனிக்கட்டி. இந்த இடத்துலாமே இது வளர்கிறனால வாழுன்றதுக்காண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் இதுக்குரிய டெஃபினேஷன். டொமைன் ஆர்ச்சியா இஸ் ஆல்சோ கால் த எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ். திஸ் டொமைன் இன்க்ளூட் த சிங்கிள் செல் ஆர்கானிசம், த ப்ரோகாரியாட்ஸ் விச் ஹாவ் த எபிலிட்டி டு க்ரோ இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் லைக் வல்கானோ வென்ட்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங், போலார் ஐஸ் கேப்ஸ், இட்ஸ் ஆல்சோ கால் எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ். தெர்மஸ் அக்வாட்டிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் 3 mark கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அடிக்கடி. தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் இஸ் அ பாக்டீரியா விச் கேன் டாலரேட் ஹை டெம்பரேச்சர். இது ஒரு பாக்டீரியா, இது வந்து என்னென்னா ஹை டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணி இருக்கும். ஓகேவா,
ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் அது வந்து இருக்கும். த ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம்ஸ் வாஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் தெர்மாஸ் அக்வாட்டிக்ஸ். தெர்மாஸ் அக்வாட்டிக்ஸ்லேருந்து டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைமை வந்து ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணி எடுத்தாங்க. இது எதுக்காண்டி யூஸ் ஆகுதுன்னா, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஃபார் டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷன். டிஎன்ஏ வந்து மல்டிபிள் காப்பீஸ் ஆக்குறதுக்கு, இப்போ நம்ம ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி மல்டிபிள் காப்பீஸாக ஆக்குறதுக்கு இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இருக்கும். அந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனில் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் யூஸ் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. நம்ம வந்து டிஎன்ஏவை வந்து மல்டிப்ளை ஆக்குறதுக்கு, ஆம்பிளிஃபிகேஷனாக மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதுதான் இதுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் தெர்மஸ் அக்வாட்டிக்ஸாக. தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் இஸ் அ பாக்டீரியா விச் கேன் டாலரேட் ஹை டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் வாஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ். It is used in polymerase chain reaction for DNA amplification. 15th question, species. It is a basic unit of classification in a taxonomical hierarchy system. Taxonomic hierarchy la nama paathirukom, higher order la place panni vechirupanga species, genes, adukapra vandu family, order, adukapra vandu phylum, kingdom. இந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் ஸ்பீசஸ் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. இதுதான் மெயினான பேசிக் யூனிட், கிளாசிஃபிகேஷனோட பேசிக் யூனிட் இந்த டாக்ஸானமிக் ஐஆர்ச்சல் சிஸ்டமில் சொல்கிறாங்க. இட் இஸ் அ குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஹேவிங் சிமிலர் மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ். இந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸுக்கு சிமிலரான மார்ஃபாலஜி ஃபீச்சர்ஸ் இருக்கும், அனட்டாமி அந்த அப்பியரன்ஸை சொல்கிறாங்க. அதே மாதிரி இட்ஸ் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் டு ஃபெர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங்காக. அது வந்து ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் இருக்கும்போது அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ஃபெர்டைலாக தான் இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. ஃபெர்டைல்னால் என்ன அர்த்தம்னா, அதுவால் ஒரு நியூ யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான், பண்ண முடிகிற எபிலிட்டி கண்டிஷனை தான் ஃபெர்டைல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சம் அனிமல்ஸ் கேன் ப்ரொடியூஸ் ஸ்டெரைல் ஆஃப்ஸ்ப்ரிங் பிகாஸ் ஆஃப் மேட்டிங் வித் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸாக. க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸோட மேட் பண்ணும்போது அந்த அனிமல்ஸ் வந்து ஸ்டெரைலான ஆஃப்ஸ்ப்ரிங் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. இதுதான் ஸ்பீசஸ். இட்ஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன் த டாக்ஸானமிக்கல் ஹையர்ச்சல் சிஸ்டம். இட்ஸ் அ குரூப் ஆஃப் அனிமல் ஹேவிங் சிமிலர் மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் இஸ் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் டு ஃபெர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். சம் அனிமல்ஸ் கேன் ப்ரொடியூஸ் ஸ்டெரைல் ஆஃப்ஸ்ப்ரிங் பிகாஸ் ஆஃப் மேட்டிங் வித் க்ளோஸ்லி ரிலேட்டட் species. நெக்ஸ்ட்டு 16th க்வெஸ்டின், ஜீனஸ். ஜீனஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். இட்ஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் வித் ஸ்பீசஸ் விச் ஆம் எவால்வ் ஃப்ரம் த காமன் ஆன்செஸ்டர். காமன் ஆன்செஸ்டர் கேரக்டர் வந்து எவால்வ் ஆகி இருக்கிறத க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸை ஜீனஸ்ன்றதை சொல்கிறாங்க. இன் சம் ஜீனஸ் தேர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்பீசஸ் இஸ் கால் த மோனோடைபிக் ஜீனஸ். சில ஜீனஸில் ஒரே ஒரு ஸ்பீசஸ் மட்டும் இருக்கும், அதை மோனோடைபிக் ஜீனஸ்ன்னு சொல்லுவாங்க. இஃப் தேர் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பீசஸ், அந்த ஜீனஸ்க்குள்ளேயே மோர் தென் ஒன் ஸ்பீசஸாக இருந்தால் அதை பாலிடைபிக் ஜீனஸ்ன்றதை சொல்கிறாங்க. ஜீனஸ்னா என்ன, இட்ஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசஸ் விச் ஆர் எவால்வ் ஃப்ரம் த காமன் ஆன்செஸ்டர். இன் சம் ஜீனஸ் தேர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்பீசஸ் இஸ் கால் த மோனோடைபிக் ஜீனஸ். இஃப் தேர் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பீசஸ் இன் த ஜீனஸ் இஸ் கால் த பாலிடைபிக் ஜீனஸ். 17th க்வெஸ்டின், பைனாமியல் நாமன்க்ளேச்சர். பைனாமியல் நாமன்க்ளேச்சர், பைனாமியல்னா என்ன, அப்படின்னா என்ன, ஈச் நேம் ஹாஸ் டூ காம்பனன்ஸ். ஒவ்வொரு நேமுக்கும் ரெண்டு காம்பனன்ஸ் இருக்கும். அது என்னென்னா, ஜெனரிக் அந்த ஸ்பீசஸ் நேம், ஜீனஸ் நேமும் ஸ்பீசஸ் நேம் இருக்கும். திஸ் சிஸ்டம் ஆஃப் நேமிங் த ஆர்கானிசம் இஸ் கால் த பைனாமியல் நாமன்க்ளேச்சர். இந்த சிஸ்டம் வச்சு அந்த ஆர்கானிசமாக நேமிங் வைக்கிறத பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், த நேஷனல் அனிமல் டைகர் பாந்தரா டைக்ரிஸ். பாந்தரா, பாந்தரான்றது ஜீனஸ், டைக்ரிஸ் என்ற ஸ்பீசஸ். அதை இங்கே சொல்கிறாங்க, ஈச் நேம் ஹாஸ் டூ காம்பனன்ஸ், அ ஜெனரிக் அந்த ஸ்பீசஸ் நேம். திஸ் சிஸ்டம் ஆஃப் நேமிங் த ஆர்கானிசம் இஸ் கால் த பைனாமியல் நாமன்க்ளேச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 18th க்வெஸ்டின், ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர். இட் ஹாஸ் அ த்ரீ நேம்ஸ், த்ரீ நேம்ஸ் இருக்கும். ஒன்று ஜீனஸ், ஸ்பீசஸ் அண்ட் சப் ஸ்பீசஸ் நேமா. ஜீனஸ் நேம் இருக்கும், ஸ்பீசஸ் நேம் இருக்கும், சப் ஸ்பீசஸ் நேம் இருக்கும். அப்படி இருந்தால் இது ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணலை. இதை யார் ப்ரொப்போஸ் பண்ணனா, அக்ஸ்லி அண்ட் ஸ்டிக்லேண்ட். அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட், திஸ் சிஸ்டம் ஆஃப் நேமிங் த ஆர்கானிசம் இஸ் கால் த ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர். இந்த சிஸ்டமை வச்சு நேமிங் வைக்கிறத ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர்ன்றதை சொல்கிறோம். எக்ஸாம்பிளும் நோட் பண்ண மறந்துட்டோம், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சாரி, நெக்ஸ்ட்டு நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக பைனாமியல் அண்ட் ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சருக்கு கண்டிப்பாக எக்ஸாம்பிளையும் மென்ஷன் பண்ணணும். ஓகே, பைனாமியல்னால் டூ நேம், ஜீனஸ் அண்ட் ஸ்பீசஸ் நேம். ட்ரைனாமியல்னால் த்ரீ நேம்ஸ், ஜீனஸ் நேம், ஸ்பீசஸ் நேம் அண்ட் சப் ஸ்பீசஸ் நேமா. 19th க்வெஸ்டின், டாட்டோனமி.
இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின்ஸ் த நேமிங் ஆஃப் அனிமல் இன் விச் த ஜெனரிக் அண்ட் ஸ்பீசஸ் நேம் ஆர் த சேம். ஜீனஸ் நேமும் ஸ்பீசஸ் நேமும் அந்த அனிமல்ஸுக்கு, நம்ம வைக்கிற நேமோட அனிமல்ஸுக்கு சேமாக இருந்தால் அதை டாட்டோனிமின்றதை சொல்கிறாங்க. த நேமிங் ஆஃப் அனிமல்ஸ் இன் விச் த ஜெனரிக் அண்ட் ஸ்பீசஸ் நேம் ஆர் த சேம் இஸ் கால் த டாட்டோனிமி. எக்ஸாம்பிள் நாசா நாசா, இந்தியன் கோப்ரா. இந்தியன் கோப்ராவோட சயின்டிஃபிக் நேம் வந்து நாசா நாசா. ஓகேவா, இதுதான் வந்து டாட்டோனிமி. ஜீனக் நேமும் ஸ்பீசஸ் நேமும் சேம் வாழ்ந்தால் அதை டாட்டோனிமின்றோம். நெக்ஸ்ட் 28th கொஸ்டின், இனோடாக்ஸா. இனோடாக்ஸா இஸ் அன் எலக்ட்ரானிக் சோர்சஸ் ஃபார் டிஜிட்டல் இமேஜஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த ஸ்பீசஸ். இனோடாக்ஸான்றது ஒரு எலக்ட்ரானிக் தான். இது வந்து என்ன பண்ணால் அந்த ஸ்பீசஸை பற்றி உள்ள டிஜிட்டலாக நம்மளுக்கு வந்து இமேஜ் கொடுக்கும், அதே மாதிரி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்றதை சொல்கிறாங்க. இதை யார் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்கன்னா, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் லண்டன், அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த இதை டெவலப் பண்ணாங்க இனோடாக்ஸா. இனோடாக்ஸானா என்ன ஃபுல் ஃபார்ம்னா, இன்டிகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் ஆக்சஸ். இனோடாக்ஸா மீன்ஸ் இன்டிகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் ஆக்சஸ் தான் இனோடாக்ஸா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த லெசனில் நம்ம வந்து 20 கொஸ்டின் பார்த்துருவோம். இதுதான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஆர் 3 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனுக்குரிய 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.